இந்த முருங்கா டீ பண்ணுறதுக்கு நான் அந்த கீரையோட அந்த ஸ்டெம்லேருந்து தட் இஸ் அந்த குச்சியிலேருந்து இந்த லீவ்ஸை தனித்தனியாக எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது வந்து கொதிக்க வச்சு தான் நம்ம வடிகட்ட போகிறோம். அதனால் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டெம் இந்த குட்டி குட்டியாக மெல்லிசாக இருக்கிறது பரவாயில்ல, பட் குடுவான வரைக்கும் எடுத்து இந்த மாதிரி ஆஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த முருங்கைக்கீரையில் வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இட்ஸ் வெரி நியூட்ரிஷியஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லாமல், ஸோ இட் ஹாஸ் வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அப்புறம் பிளட் சுகர் லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, உடம்பில் அந்த இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்தால் அதை ப்ராப்ளத்தையும் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இட் ஆக்சுவலி இட்ஸ் கேன் லோவர் கொலஸ்ட்ரால். ஸோ இது வந்து ஒரு ஹைலி ஆன்டி டயாபெட்டிக் யூனோ க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஹெல்தி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், ஸோ கேன் ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. இந்த முருங்கைக்கீரை டீ பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் இப்போ அடிக்கடி நான் வந்து கடையில் பார்க்குறேன், திஸ் முருங்கைக்கீரையை காய வச்சு பவுடராக போட்டு ஒரு சின்ன டப்பாவில் வச்சு முருங்கா பவுடர், முருங்கா டீ, நீங்கள் வந்து முருங்கா டீ பவுடர் தட் இஸ் அ டீ பேக்கில் போட்டு வைக்கிறாங்க, பவுடராக வைக்கிறாங்க. வென் ஐ சா திஸ் இன் காஸ்கோ, அந்த நம்ம ஸ்மூதியில் வந்து இப்போது ப்ரோக்கலி பவுடர் ஒரு க்ரீன் பவுடர்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த முருங்கா வந்து தனியாக ஒரு பேக்கெட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் ரொம்ப ஷாக்காக இருந்தது, பிகாஸ் இது நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை, ரொம்ப சத்தான கீரை. இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு பவுடர் பண்ணி வைக்கிறான்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இது பவுடராக தான் கிடைக்கும், பட் நம்ம ஊரில் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது நம்ம இதை எந்த அளவு நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு யூஸ் பண்ணிக்கணும், பண்ணணும். ஸோ அதனால தான், ஸோ ஐ தாட் ஓகே, நான் ஏன் வந்து நான் இந்தியன் ஸ்டோரில் வந்து போகும்போது ஐ சா த ஃப்ரெஷ் முருங்கைக்கீரை. ஸோ எப்போல்லாம் கிடைக்குதோ, எனக்கு அடிக்கடி கிடைக்காது இந்தியன் ஸ்டோர்லேயும். So maybe this is a season here. So get முருங்கைக்கா. நிறைய பேர் இந்தியன் ஸ்வீட்லலாம் நிறைய பேர் இந்த மரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர்கிட்ட இருக்குது. ப்ளஸ் நாட் ஓன்லி த இண்டியன்ஸ், அதர் கண்ட்ரி பீப்புள் ஆல்சோ அவங்களுக்கு வந்து இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோட அருமை புரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மரத்தை, தட் இஸ் முருங்கைக்கீரை மரம். ஸோ இட்ஸ் வெரி ஹெல்தி. ஸோ அதனால் நான் நினச்சேன், ஓகே நான் எதுக்காக அந்த டப்பாவை வாங்கி வை ஷுட் ஐ மேக் அ டீ வென் இட் இஸ் அவைலபிள் வெரி ஃப்ரெஷ். ஸோ அதுதான் ஐ தாட் ஓகே ஐ கேன் மேக் மை ஓன் மொரிங்கா டீ அப்படின்னு நினச்சேன். ஸோ எனிவே இந்த கடையில் கிடைக்கும் போது எப்போல்லாம் அந்த முருங்கை கடை கிடைக்குதோ அப்போல்லாம் நான் இவ் ஐ டோன்ட் ஸ்டாக் இட், ஆக்சுவலி வாங்கிட்டு அந்த ஒரு நாலு நாள் அதை யூஸ் பண்ண முடியும்னா நாலு நாள், ஒரு நாள் பொரியல், ஒரு நாள் குழம்பு, ஒரு நாள் கூட்டு, ஒரு நாள் அடையில் போட்டு மிச்சத்தை வந்து அடையில் போட்டு பண்ணிடுறது அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் வாங்கின கீரையில் கொஞ்சம் எடுத்து வச்சு ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் முருங்கா டீ. ஸோ லெட்ஸ் சீ ஹவு டு மேக் தட். ஒரு டீ பாத்திரத்தில் தண்ணி வச்சு தட் இஸ் நான் வந்து ஒரு மூணு கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மூணு கப்பு வாட்டருக்கு நான் வந்து ஒரு கால் கப்பு முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். கால் கப் முருங்கைக்கீரையை ஒரு 20 நிமிஷம் நல்லா அலம்பிட்டு அதை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் அதில் ஏதாவது யூனோ கெமிக்கல்ஸ் எதுவும் இருந்தால் கூட எடுத்துடும் அது தண்ணியில். ஸோ நல்லா அலம்பிட்டு அலம்பின கீரையை அந்த ஒரு 3 கப்ஸ் வாட்டரில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இதை இப்போ நம்ம வந்து நல்லா கொதிக்க போகிறோம். இது கூட இந்த கீரை கூட ஒரு ஏலக்காய், ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சின்னமன் ஸ்டிக், நல்லா கொதிக்கட்டும் இது. இப்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் உடம்புக்கு குளிர்ச்சி. ஸோ நான் வந்து முருங்கைக்கீரை, சின்னமன் ஸ்டிக் அண்ட் ஜஸ்ட் ஏலக்காய் ஃபார் தட் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் இட் கெட் பாயில். இப்போ நல்லா இது அந்த தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ ரொம்ப அந்த கீரை வந்து கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த கீரையோட எசன்ஸ் அது ஃபுல்லாக அதில் இறங்கினாலே போதுமானது. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியில் வடிச்சு எடுத்துட்டுங்க. ஸோ இந்த கீரை வந்து இதில் தங்கிடும். So, Moringa tea is ready.